எக்ஸ்ப்ளோரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் சுபேர் வணக்கம் வணக்கம் மகராஜன் தமிழ்நாட்டில் ஒரு வழியாக புயல் ஓஞ்சி அடிச்சு ஓஞ்சி முடிஞ்சிருச்சு ஆனால் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அடுத்த ஒரு புயல் வந்து இப்போ கிளம்பிச்சு தான் சொல்லியானோ யாரும் எதிர்பார்க்காத விதமாக இந்த ரெண்டு நாள் டவுன் இந்த ஒரு நாள் ஷட் டவுனில் தான் இருந்துச்சு ஷட் டவுன் முடிஞ்ச உடனே எல்லோரும் மொபைல் எடுத்து பார்க்கும்போது வாடி வாசல் ட்ராப்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் ஒன்று சோஷியல் மீடியாவில் போய்ட்டு கூட சொல்லலாம் வாடி வாசல் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட் இந்த தமிழ் சினிமா தான் சொல்லணும் சூர்யா அவர்கள் வெற்றிமரம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காம்போ பட் அந்த ப்ராஜெக்ட் இப்போ ட்ராப்புன்றாங்க கிட்ட மேக்கிங் வீடியோ கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ இந்த விஷயம் தான் பெரும் லெவலில் பேசப்பட்டிருக்குது அந்த விஷயம் உண்மையா இல்லை அது ரெண்டு மூணு நாளாக வந்து அந்த ஒரு சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு அந்த வாடி வாசல் ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க அந்த வந்த செய்திகளுக்கும் நடந்த செய்திகளையும் பார்க்குறப்ப இது ஏறக்குறைய உண்மைங்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இப்போ வாடிவாசல் இமீடியேட்டாக ஆரம்பிக்கிற மாதிரி சொன்னாங்க மேக்கிங் வீடியோலாம் வந்துச்சு ஆனால் பார்த்தா வாடி வாசல் இப்போதைக்கு டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரியான முதல்ல ஒரு செய்தி வந்துச்சு அதை ஹோல்டு பண்ணிவிட்டு தான் இப்போ இந்த ட்ரெயின் ஒரு படம் மிஸ்கின் படம் கலைப்பிடிதான்னு தான ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கும் போது இந்த வாடி வாசல் இப்போதான் ஸ்டார்ட் ஆகலைங்கிற ஒரு விஷயம் வருது ரெண்டாவது என்ன செய்தி அப்படின்னா மிஸ்கி இவர் நம்ம வெற்றிமாறன் வந்து அஜித்தோட ஒரு படம் பண்ணுறாரு அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடந்துட்டு ரிமூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அஜித்தோடைய படம் பண்ணுறாருன்னா வெற்றிமாறன் ஒரு பெரிய படம் பண்ண ஆரம்பித்தார்னா மினிமம் வந்து அவர் ஒரு வருஷம் பண்ணுவார் மினிமம் ஒரு வருஷம் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவார் அது அஜித் மாதிரி ஆட்களை ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணுறப்ப அது ரொம்ப நாளில் எடுத்துக்கிறார் ப்ரீ ப்ரொடக்ஷனே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலமாக ஆகும் அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இது ஷூட்டிங்கு அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி போகிறப்ப மினிமம் வந்து ஒன் இயர் அவர் கண்டிப்பாக எடுத்துக்குவார் அப்போ அந்த படமும் அவங்க நிப்பாட்டிட்டு இமீடியட்டாக ட்ரெயின் ஆரம்பித்தது இவரும் அஜித் படத்துக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது எல்லாத்தையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப வாடி வாசல் ஏற்கனவே ஏறக்குறைய ட்ராப் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா இவ்வளோ நாள் சூர்யாவும் வெயிட் பண்ண மாட்டார் அடுத்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி வரைக்கும்லாம் சூர்யா வெயிட் பண்ண மாட்டார் அடுத்தடுத்த படங்கள் அவரும் கம்மிட் பண்ணிட்டார் ஹிந்தி படம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு படத்தை ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காரு நம்ம எங்களுக்கு நீங்கள் சொன்னோம் அதேமாதிரி சூர்யா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டு மூவ் ஆகிட்டு இருக்காரு இவர் இந்த பக்கம் மூவ் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த படம் ஏறக்குறைய ட்ராப் அப்படிங்கிற மாதிரி தான் வருது இது வெறும் டேட்ஸ்னால தான் இந்த படம் ட்ராப் ஆகிருக்கா இல்லை ஏன்னா அமீர் அவர்களும் இந்த ஒரு படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ஒன்று பண்ணுறாரு சொல்லி அப்பத்துலேருந்து போயிட்டு இருக்கு வெற்றி மரம் கன்ஃபார்ம் பண்ணுது அமீர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாருட்டு இப்போ பார்த்தா இந்த சூர்யா நானே இந்த பிரச்சனை வர போய்கிட்டு இருக்கா சொல்லணும் அதுவும் அடங்குற மாதிரி தெரியல ஒரு அந்த ஒரு பிரச்சனை இந்த ஒரு டிராப்புக்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்குமா கண்டிப்பாக அதுதான் காரணம் மெயின் ரீசன் கிடையாது மெயின் ரீசன் அதுதான் அதாவது இப்போ சூர்யாவுக்கும் இந்த அமீர் யானவெல் பிரச்சனைகள் எல்லாம் வந்து இப்போ பெரு பெரிய லெவலில் போயிட்டுருக்கு இனியும் அவங்க சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கு உண்டான சூழல் கிடையாது ஆனால் அமீர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் வாடிவாசர் இருக்கிறேன் எனக்கும் சூர்யாவுக்கும் எந்த ஒரு கான்ஃபிடும் கிடையாது நாங்கள் கண்டிப்பாக படம் சேர்ந்து பண்ணுவோம் அவர் சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூல இல்லை அவர் ஒரு பிறந்தன்மையாக சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் எப்படி பெரிய பெரிய சம்பவங்கள் நடந்துச்சு சுகந்தரகோடி ஒரு பக்கம் வராருக்கு அருபாளி பண்ண வராரு சசிக்கு ஒட்டுமொத்த சினிமாவே வந்து சூர்யா ஃபேமிலிக்கு எதிராக வந்து நின்றுச்சு அப்படிங்கும் போது திருப்பி வந்து இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லெலாம் ஒன்றா உட்காந்து வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து இந்த பிரச்சனைலாம் நடக்காமல் இருந்தால் கூட நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ப்ராஜெக்ட் அமூவ் ஆகிருக்கும் இந்த பிரச்சனை நடந்த பிறகு திருப்பி சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரெண்டு பேருக்குமே ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை ஆனால் அதுக்காக வந்து அந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் பண்ணுவாரா வெற்றி மாறன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஆனால் வெற்றி மாறனும் அமீரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க படம் ஒன்றா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது எதுக்கு ஒரு அதுவும் இல்லாமல் அந்த படமும் கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு தானும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாங்க டேட்டு கொஞ்சம் சிக்கல் இருக்குது எல்லாத்தையும் கால் கட் பண்ணி இந்த படத்தை ட்ரா பண்ணிடலாம் இப்போதைக்கு ட்ரா பண்ணிடலாம் மேபி ரெண்டு மூணு வருஷம் கழித்து இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்ச பிற ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் போயிட்டுருக்கு ஏன்னா இப்போ முழுக்க முழுக்க வெற்றி மரணம் வந்து அஜித்துடைய படத்தினுடைய இதில் போயிட்டார் அஜித்துடைய படத்துக்கு ஒரு ஆன்லைன் ஒன்லைன் சொன்னி அந்த ஒன்லைன் அவருக்கு பிடிச்சி போய் அதை டெவலப் பண்ணக்கூடிய வேலைகள் செஞ்சுட்டுருக்காராம் வெற்றி மரன் ஒன்லைன் சொல்லி அஜித் அவர்களுக்கு பிடிச்சிருக்கேன் நீங்கள் ஸோ என்ன மாதிரி ஒன்லைன் அவர் சொல்லியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை ஒன்றொரு செய்தி வருது அது உண்மையா பொய்யா நம்புவது தன்மையா இல்லைன்னு தெரில இந்த சவுக்கு சங்கருடைய ஒரு பயப்புக்கு வந்து படமாக பண்ணுறதுக்கு ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்தார் வெற்றிமாறன் அதுதான் வந்து இப்போ ஏகே அஜித்துடைய படம் அப்படின்னு ஒரு சவுக்கு சங்கரோட வாழ்க்கை வரலாறு படத்தில் அஜித் அவர்கள் நடிக்கிற ஆமாம் இது நம்புற மாதிரி இருக்கா ஆனால் இல்லை நான் வந்து உருவ கேள்வி ஒன்றும் பண்ணல பட் ஆனால் உருவத்தொற்றத்தை அடிப்படையில் பார்க்கும்போது சவுக்கு சங்கரோட அந்த ஒரு கேரக்டரைசேஷனுக்கு வந்து அஜித் குமார் செட்டாவ கேட்டாவே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தானே இருக்குது இல்லை அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ஒரு ஒன்லைன் சொல்லியிருக்கிறார் போல வெற்றிமாறன் அஜித் ஒரு ஒன்லைன் சொல்லியிருக்காரு அது இதுதான் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்குது ஆனால் இந்த இந்த பண்ணுறதா ஏல்ரெடி பேசி வச்சுருந்தாரு அந்த கதையெல்லாம் வாங்கி வச்சுருந்தாரு ரைட்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தாரு வெற்றிமாறன் அதை தான் சொல்லியிருக்காரு எனக்கு இமீடியட்டாக ஆரம்பிக்க போகிறதா இருந்தால் வேறு கதையை யோசிக்க வேணாம் அந்த கதையை எடுத்து பண்ணிடலாம் ஆல்ரெடி அவர் ஆல்மோஸ்ட் அந்த கதையை ட்ராவல் பண்ணி வச்சுருந்தார் ஸ்கிரிப்டெல்லாம் அதனால் அந்த கதையை சொல்லி அது அஜித்துக்கு பிடிச்சி போய் அதுதான் பண்ண போகிறார் இமீடியட்டாக அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது இது உண்மையாக இல்லையாங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும் ஆனால் முதல் கட்டமாக இந்த இந்த கதையை தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்குது இது வர இனி அவங்க ஆஃபீஸில் அவங்க அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் தெரியும் அது நீங்கள் சொல்கிறபடி ஒருவேளை வெற்றிமரங்கள் வந்து அஜித் ப்ராஜெக்ட்டை இப்போ டேக் ஆன் பண்ணும்போது இன்னொரு ஒரு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு நியூஸ் ஒன்று போச்சு கூட சொல்லலாம் இயக்கத்தில் இருந்து விஜய் அவர்கள் பண்ண போகிறாண்டு ஒரு படம் அதுவும் ரொம்ப நாள் ஒரு டாக்கில் எழுந்திரிச்சு கூட சொல்லலாம் அப்போ அந்த மாதிரி ஒரு படம் வருமா ஃபியூச்சரில் ஃப்யூச்சரில் பண்ணலாம் ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ இம்மீடியட்டாக பண்ண மாட்டாங்க இப்போ இது முடிஞ்சவனே எனக்கு படம் முடிஞ்சோடனே அடுத்தடுத்த படங்கள் அவர் கமிட் ஆகிட்டார் விஜய் எல்லாருக்கும் தெரியும் அதை கமிட் ஆகிட்டார் அந்த படங்கள் போக போகுது அப்படிங்கும் போது இப்போ உடனே சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை உடனே வந்து அஜித் படம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் அது நம்ம இதுக்கு விடாமுயற்சிக்கு பிறகு அஜித் வந்து இந்த படம் தான் வெற்றிமாறன் கூட தான் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி முடிவாயிருச்சு கதை தான் அந்த கதை ஒன்று சொல்லியிருக்கிறாரு சவுக்கு சங்கருடைய கதையை சொல்லியிருக்கிறாரு அது அவருக்கு பிடிச்சி போச்சுன்னு சொல்கிறாங்க இன்னொரு சில பேர் இன்னொரு சில தகவல் என்ன பண்ணுறாங்க இல்லை இல்லை வேறு ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஒரு கதை சொல்லியிருக்காரு அதனால் அந்த கதையும் பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க ஏதோ ஒரு விஷயம் இவங்க டேக்கா ஆகிறது ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது வாரி வாசல் ஒரு நைன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே ட்ராப்பு தான் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் பரபரப்பாக இருக்குது அதே மாதிரி வாடிவாசல் வந்து சூர்யா அவர்களோட ஃபிலிமோகிராஃபி ஒரு முக்கியமான ஒரு படமாக இருந்துச்சு தான் சொல்லணும் அவர் வந்து சூரியரை போட்டு ஜெய்பி மாதிரி இரண்டு வெற்றி திரைப்படங்களை கொடுத்தோம்னா அது வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்த ஒரு திரைப்படங்கள் தான் சொல்லணும் ஒரு தேட்ரிக்கல் கம்பேக்னு பார்த்தா இன்னும் ஒரு அந்தளவுக்கு ஒரு பெரிய இட்டு கொடுக்கல கடைசியாக வந்து எதற்கும் அந்த அந்தளவுக்கு பெரிய ஒரு படமாக அவர் போட கூட சொல்லலாம் இந்த ஒரு வாடிவாசலை தான் அவரும் நம்பியிருந்தாங்க அவரோட ஃபேன்ஸும் இந்த ஒரு படத்தை வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிணாங்க ஏன்னா வெற்றிமாறோட ஃபே மேக்கிங் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கிங் தான் சொல்லணும் ஸோ வாடிவாசல் டிராப் ஒரு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல ஒரு ஆள் டிராப் ஆகிற பட்சத்தில் சூர்யோட எந்த எந்தளவுக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இது சூர்யாவோட சேர்ந்து படம் பண்ணி ஒரு மனக்கஷ்டத்தோட மனக்கஷ்டப்போ கஷ்டப்பட்டு வெளியில் வர்ற காட்டிலும் இந்த மாதிரி சுமூகமாக போயிடலாம் ஆரம்பத்துலேயே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆனால் ஒரு பெரிய லாஸ் தான் ஒரு இழப்பு தான் இந்த படத்தை அவர் மிஸ் பண்ணார்னா ஒரு பெரிய இழப்பு தான் வெற்றிமாறன் படத்துக்கு பிறகு சூர்யாவினுடைய கேரியர் வேறு மாதிரியான ஒரு டைரக்ஷனில் டைமென்ஷனில் மாறிடும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இவர் இதை ஏன் இந்த அவாய்ட் பண்ணுறாங்க ஏன் இதை ட்ராப் ஆகுது அப்படிங்கிறது பல விதமான காரணங்கள் இருக்குது இந்த அமீர் இஷ்யூவில் சூர்யா மிக கடும் கோபத்தில் தான் தகவல் சொல்கிறாங்க எதிராக கோவத்தில் இருக்காரோ தன் மேலே தன்னுடைய ஃபேமிலி மேலே வந்துருச்சு யானவர்கள் பண்ண வேலையை மொத்தத்துக்கு தன் மேலே திருப்பிட்டாங்க ஆனால் அவர் ஓப்பன் டாக்கவே பேசியிருக்கலாமே அதுதான் பேசலையே அதுதான் கோபம் இப்போ எல்லாருமே ரசிகர்கள் மத்தியில் என்னென்னா இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு பிரச்சனை சூர்யா கார்த்தி ஏன் பேசலை ஏன் அவங்க வீட்டில் இருக்க பெரிய ஒரு சிவகுமார் கூட ஏன் பேசலை அப்போ இவங்க மௌனமாக இருக்காங்கன்னா இவங்க பேசுறதுக்குலாம் அது சம்மதமாக அப்படிங்கிற மாதிரி தான் நான் போய்ட்டுருக்கு அது ஒரு மன பெரிய அவங்க ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பேர் அமீர் பக்கம் சே திறனு நின்னது அவர் பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாகியிருக்கு அதனால் திரும்பி சேர்ந்து படம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளில் தானு அவர்களும் இப்போ அந்த படத்தை அடுத்த படத்துக்கு இந்த ட்ரெயின் படத்தில் உண்டான வேலையில் ஃபுல்லாக பிஸி ஆகிட்டதுனால இமீடியட்டாக இவர் இங்கே போயிட்டார் அப்படின்னா இது முடிச்சுட்டு கழித்து வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கழித்து திரும்பி வாடி வாசலில் ஸ்டார்ட் ஆகுதா அப்படிங்கிறது இப்போ பார்க்கணும் ஆனால் இப்போதைக்கு பாடி வாசல் டிராப் தான் கன்ஃபார்மான செய்தியாக இருக்குது அதே மாதிரி அஜித் அவர்களுக்கு ஒரு வேலை இந்த வெற்றி ப்ராஜெக்ட் ஆன் ஃப்ளோர் ஆச்சுன்னா அவருக்கும் கடந்த சில படங்கள் வந்து அந்தளவுக்கு பெருசாக தான் சொல்லுவேன் அவர் கிங் ஆஃப் மார்க் அவர் கிங் ஆஃப் ஓப்பனிங்காக இருந்தாலும் அந்தளவுக்கு சில திரைப்படங்கள் அவருக்கு வருங்க கடந்த காலத்தில் பெருசாக அவருக்கு போகல ஒருவேளை அவர் வெற்றிமாறன் கூட சேர்கிற பட்சத்தில் இந்த ஒரு படம் அவருக்கு மார்க்கெட் வீஸாக மார்க்கெட் வைஸாக சரி அவரோட கரியரில் எந்தளவுக்கு ஒரு பெரிய படமாக இந்த ஒரு படம் இல்லை அது இந்த வெற்றிமாறன் படத்தில் நடிச்சுட்டாருன்னா அஜித்தினுடைய கேரியர் வெற்றிமாறன் படத்திற்கு பிறகு டோட்டலாக வேறு டைமென்ஷன் மாறிடும் ஏன்னால் வெற்றிமாறன் இந்த மாதிரியான அவங்கள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு வாங்கி அதை எப்படி ஸ்க்ரீனில் கொண்டு வருவார்னு தெரியும் தனுஷ் மாதிரியான ஒரு ஆளை ஒரு வயசான ஒரு கேரக்டரில் அசுரன் அப்படி ஒரு ஸ்க்ரீனில் காமிச்சார் யார் தனுஷை வச்சுருக்க மாட்டாங்க அப்படி ஒரு கேரக்டர் ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டர் அந்த மாதிரி அஜித் மாதிரி ஒரு ஒரு ஸ்டார் கையில் கிடைக்கிறப்ப விடுவாரா ஒரு பெரிய ஒரு வேற மாதிரியான ஒரு மோடில் அஜித் வசீரலுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய லெவலில் அஜித்தினுடைய கெட்டப்பு ஆக்டிங் வைஸ் எல்லாத்தையும் டோட்டலாக மாற்றி ஒரு கொண்டு வருவாப்பில் அஜித்தும் அதை விரும்புகிற ஒரு ஒரே டைப் ஆஃப் படமாக செலவுன்னு நினச்சிட்டோம் ஒரு கமர்ஷியல் படமாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு படம் பண்ணுவோம் நம்மளுடைய கரியரில் சொல்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கணும் ஏன்னா எல்லா படமே ஓடுற படம் தான் அஜித் படங்கள் எதுவுமே லாஸான படம் அஜித் படம் அஜித் இந்த மாதிரி பெரிய ஸ்டார் கேஸ்ட் படனாலே மினிமம் கேரண்டி இருக்கும் போட்ட காசு எடுத்துல ஒரு ஆனால் வந்து அவருடைய லைஃப்பில் வந்து ஒரு சொல்கிற மாதிரியான ஒரு படமாக இல்லை அப்படிங்கிறது லேட்டஸ்ட் சமய காலமாக இல்லை அப்படி இந்த படம் இருக்கும் அப்படின்னு அஜித்துக்கு தெரியும் அஜித் வந்து அந்த கதை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு தான் சொல்கிறாங்க அதனால் அஜித்தினுடைய கேரியரில் வெற்றிமாறன்னு அஜித் காம்பினேஷன் நடித்தாங்கன்னா அவருடைய லைஃப்பில் ஒரு பெரிய டேனிங்காக இருக்கும் அந்த படம் ஆனால் வாடிவாசல் டிராப்பை தானுவர்களுக்கு விட்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா தானுவர்களுக்கு தெரியும் ஒரு கதை எந்தளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் இந்த கதை வியாபார ரீதியாக வெற்றி பெறுமா இல்லையான்ட்டு தானுவர்களுக்கு நல்லாவே தெரியும் வாடிவாசல் ஃபஸ்ட்டு போகும்போது தானுவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அவர் நல்லாவே தெரியும் இந்த படம் இவங்க பண்ணி பண்ணால் கரெக்டாக இந்த ஷோ ஷார்ட் அடிக்கணும் அவருக்கும் தெரியும் பட் ஆனால் தானுவர்களையும் இந்த ஒரு ட்ராப்புக்கு ஒத்து ஒத்துப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை படம் ஆரம்பிச்சுட்டு இடையில ரெண்டு பேர்த்துக்கு பிரச்சனை வந்து நான் வரமாட்டேன் நீ வரமாட்டேன்னு சொல்லி அந்த மாதிரி சிக்கலில் வந்து நிப்பாட்டுறதுக்கு ஆரம்பத்தில் இப்போ டிரா பண்ணிட்டா அது சேஃப்டி இல்லையா படம் ஆரம்பித்து ஒரு பத்து கோடி இருந்து கோடி செலவு பண்ணிட்டு அப்புறம் நிப்பாட்டாக இந்த மாதிரியான சிக்கல் வரும் ஒரு ப்ரொடியூசராக ஆசிய ப்ரொடியூசராக அவர் அதை ஃபீல் பண்ணுவார்ல அப்போ அதுக்கு இப்போ இது போயிடலாம் ஏன்னா இந்த மாதிரியான உச்சகட்டமாக பிரச்சினை போயிட்டு இருக்கு ஆ யானவர் ஃபானவரன் கார்த்திஸ்வரியா குரூப்புக்கும் இந்த பக்கம் அமீர் குரூப்புக்கும் ரொம்ப பெரிய ல உள்ள விவாதங்கள் பிரச்சனைகள் போய்ட்டு இருக்கு இந்த நேரங்களில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கிற நேருக்கு நேரம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா சிக்கலில் வந்துடும் அங்கே வந்து ஏதாவது உங்களுக்குள்ளே மனஸ்தாபமாக பிரச்சனை ஆயிடுச்சுன்னா படம் பாதியில் நிற்க வேண்டிய சூழ்நிலையாக அதுக்கு ரொம்ப அது ரொம்ப லாஸ் ஆகிரும் அது அப்படிங்கும்போது அவர் எல்லாத்தையும் கால்கெட் பண்ணி பார்த்துட்டு இப்போதைக்கு ஹோல்டில் போடுவோம் போட்டிருக்கா தான் செய்திகள் வருது இப்போயும் சோஷியல் மீடியாவில் என்ன தான் படம் ட்ராப்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் போயிருந்தாலும் இருந்தாலும் உங்களுக்கு நம்ப சோர்ஸ்லேருந்து சோர்ஸஸ் வந்தாலும் படத்தோட அஃபீஷியலாக ப்ரொடியூசர் படத்தோட ப்ரொடியூசர் அஃபிஷியலாக சொல்கிற வரைக்கும் நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணி தான் வாடியோ வாடியோஸ் ட்ராப் ஆகிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போனால் நிறையங்களோட ஒதுக்கி நிறைய விஷயங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி